Meenakshi Academy of Higher Education and Research, Asia's greatest brands. Admissions open. Apply online. அதினாமலர் நேயர்களுக்கு வணக்கம். 7 ஜூலை அன்றைக்கு நம்ம ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் சிஸ்டம், அதை வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் பிஎம்எல்ஏக்கு கீழே கொண்டு வருவதற்கு உண்டான ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இது என்னன்னா, இப்போ இதில் வந்து ஜிஎஸ்டி வரையறைக்குள் வருபவர்கள் அந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் எவேஷன் பண்ணுவதற்கோ இல்லை அதனால் சம்பாதித்த சில இல்லீகலாக சம்பாதித்த பணமோ, அது வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் அப்படி என்று சொல்லக்கூடிய அமலாக்கத்துறைக்கு கீழே இந்த சட்டம் வருகிறது அப்படின்னு எடுத்துட்டு போயிருக்காங்க. இது வந்து என்னன்னா, ரெண்டு விஷயமா பார்க்கப்பட வேண்டும். இது அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு பிஎம்எல்ஏ கீழே போச்சுனாலே வந்து அவங்க எந்த சைஸை வேணா அவங்க வந்து எடுக்கலாம். எனி அமௌண்ட் இஸ் அ மணி லாண்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம். நீங்கள் வந்து ₹1,00,000 நீங்கள் எவேட் பண்ணாலும் அதே மணி லாண்ட்ரிங்காக தான் வரும். அதாவது பணத்தை நீங்கள் இல்லீகலாக மாற்றுவதற்குண்டான ஒரு வழியாக 10 லட்சம் கோடி பண்ணாலும் அதே மணி லாண்ட்ரிங் தான் வரும். ஸோ இப்போ அது கீழே வரும்போது தவறாக செய்யப்பட்ட சில விஷயங்கள் அதுவும் மணி லாண்ட்ரிங் சட்டத்தின்படி ப்ராசிக்யூஷன் ஆகுமா என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இது கொண்டு வந்திருக்க வேண்டுமா, இந்த கெசட் நோட்டிபிகேஷன் வேண்டுமா வேணாமா என்பது வேறு விஷயம். இதனால் வந்து ஒரு ஜிஎஸ்டி கீழே வரக்கூடிய அந்த சிறு குறு மத்தியதர வியாபார, அதாவது பிசினஸ் ஹவுசஸ், இந்த வியாபாரம் செய்வோர் அவர்களுக்கு ஒரு பயத்தை அச்சத்தை உண்டு பண்ணும் அளவுக்கு இருக்கு. இதை பத்தி நான் ஒரு விலாவாரியா ஒரு டீடைல் கொடுத்திருக்க வேண்டும். ஜஸ்ட் ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்க கூடாது, டீடைல் கொடுத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். மத்திய அரசு இந்த விஷயத்தில் பல முறை இந்த மாதிரி வந்து ஒரு இதை அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, அதற்கப்புறம் போய் மக்களிடம் போயிட்டு எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்குறாங்க. இதற்கு பதிலாக அந்த எக்ஸ்பிளனேஷனையும் கூடவே கொடுக்க வேண்டும், மக்களை தயார் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட பார்வை. இப்போ இந்த சட்டத்தின்படி ஏற்கனவே ஜிஎஸ்டி என்ற சட்டம், இன்கம் டாக்ஸ் சட்டத்திற்கும் ஜிஎஸ்டிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. வருமான வரிக்கும் அவங்களுக்கு ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, வருமான வரி சட்டத்தின்படி ஒரு ஆபீசர் நீங்கள் வருமானத்தை மறைத்துள்ளீர்கள் என்று சொன்னால் அதற்கு பெனால்டி தான் போட முடியும். கைது செய்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் வருமான வரி சட்டத்தில் கிடையாது. அதற்கு ஒரு பெனால்டி, அவங்க வந்து ஒரு வரிக்கு வட்டி அதற்கப்புறம் அதுக்கு தண்டனையாக ஒரு இது போடலாமே தவிர, அதிக பெனால்டி போடலாமே தவிர, அதை தாண்டி ஒரு கைது செய்து நடவடிக்கை என்பது எப்போது வரும்னா, நீங்க பெனால்ட்டியும் கொடுத்து அதெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டேன் டாஜ் பண்ணா உண்டு, இல்லை சம்மன் கொடுத்தீங்கன்னா அந்த சம்மனுக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னா உண்டிதான் அதற்காக ஒரு பிணை கைதியாக எடுத்துட்டு வர முடியும். அதாவது அந்த சம்மன் அப்பியர் ஆறதுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு கைது செய்யலாமே தவிர, மற்றபடி தண்டனையாக இத்தனை ஆண்டுகள் அதுல சில ஃப்ராடெல்லாம் இருக்கு அதுக்கு உண்டு தவிர, அந்த வருமான வரியை ஏய்ப்புக்கு இத்தனை ஆண்டுகள் தண்டனை என்ற ஒரு கைது நடவடிக்கையோ இல்லை பனிஷ்மெண்ட்டோ கிடையாது. ஆனால் ஜிஎஸ்டியில் அப்படி கிடையாது. ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ்க்கு இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்னே தனியாக இருக்கு. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து அஸ்யூம்ஸ் அ போலீஸ் பவர், அதாவது இடி கஸ்ட எதுவுமே போலீஸ் கஸ்டடி எடுப்பதற்கு பதிலாக அவர்கள் அரெஸ்ட் செய்து கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க முடியும். ஜுடிஷியல் கஸ்டடியில் வச்சு உங்களை விசாரிக்கும் பொழுதே உங்களை பிணை கைதியாக எடுக்க முடியும். தண்டனைக்கு வரும்போது வரக்கூடிய சிறை தண்டனை வேறு, பட் உங்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க முடியும், உங்களோட ஒரு அவர்களுடன் விசாரணை நடத்த முடியும் என்ற ஒரு சட்டம் இருக்கும்போது பிஎம்எல்ஏ என்று சொல்லக்கூடிய இந்த பண பரிவர்த்தனை சட்டம் தேவையா, அதற்கு கீழ் கொண்டு வந்து செய்திருக்க வேண்டுமா என்றால் அது ஒரு கேள்விக்குரிய, அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆனால் ஒரு இந்த ஜிஎஸ்டி சட்டத்தின்படி ஒருவர் ஒரு வரி ஏய்ப்பை செய்திருந்தாலோ இல்ல வரி ஏமாற்று செய்திருந்தாலோ, அப்பொழுது அப்படிப்பட்ட பணத்தை வரி மக்களிடமிருந்து வரியை வசூலித்து விட்டு அரசாங்கத்திற்கு கொடுக்கவில்லை என்றாலோ,
அப்படிப்பட்ட பணத்தை அவர் எப்படியாக மாற்று செய்து ஒரு பிசினஸ்குள்ளேயோ இல்லைன்னா வந்து ஒரு லீகலாக எப்படி எடுத்துக்கொண்டு வந்தார் என்பதை இடியுடன் ரெஃபர் பண்ண முடியும். அது வந்து என்னன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் என்று சொல்லுவோம். ப்ரெடிகேட் அஃபென்ஸ் என்றால் ஏதாவது ஒரு குற்றத்தின் பின்னணியில் அந்த குற்றத்தின் மூலம் கிடைக்கப்பட்ட பணமோ இல்லைனா ஒரு லாபத்தையோ ஒருவர் ஒரு லீகலாக சட்டப்படி மாற்றுவதுதான் இந்த லாண்ட்ரிங் என்று சொல்வது, அந்த பணத்தை மாற்றுவது. அந்த மாதிரியாக செய்யக்கூடியது ஏற்கனவே இப்பொழுதே கூட செய்ய முடியும். இந்த நோட்டிபிகேஷன் மூலமாக தனியாக செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட பார்வை. இருந்தாலும் இந்த ஜிஎஸ்டி சட்டத்தின்படி ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, கைது செய்து விசாரணை செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கும் பட்சத்தில் இந்த இடியும் எடுத்துக்கொண்டு வரும்போது இவர்கள் இருவருக்கும் இருக்கக்கூடிய வரையறை தேவை. ஏன் சொல்றேன்னா இந்த மொமெண்ட் அமலாக்கத்துறை உள்ளே வந்து விட்டால் அவர்கள் அந்த மணி லாண்டரிங் ஆன அந்த ஒரு பகுதியை ஜிஎஸ்டி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் விசாரிக்க முடியாது. அந்த பகுதி அமலாக்கத்துறைக்கு போய்விடும், இரு சட்டங்களாக பார்க்கப்படும். அந்த இரு சட்டங்கள் மூலம் வேறு வேறு தண்டனைகள் கிடைக்கப்படும். ஒரு உங்களுக்கு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் கீழே வரக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் செய்யக்கூடிய கைது செய்து விசாரிக்கக்கூடியதும் பிஎம்எல்ஏக்கு கீழே உங்களுக்கு ஒரு அமலாக்கத்துறை விசாரித்து நடவடிக்கை எடுப்பதும் இரு வேறு குற்றங்களாக கருதப்படும். இந்த இருவேறு குற்றங்களாக கருதப்படும் பொழுது உங்களுக்கு இருவேறு தண்டனைகள் கொடுக்கப்படும், இருவேறு விதமான ஒரு விசாரணைகள் வரும். ஆனால் இது நாம் முழுக்க தேவையே இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஆனால் இதுல நோட்டிபிகேஷன் முழுக்க நம்ம படிச்சு பார்க்கணும். அதை மக்களுக்கு கொண்டு சென்று ஒரு அவேர்னஸ் செய்ய கொடுக்க வேண்டும். இந்த வியாபாரிகளுக்கோ இல்லை சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கோ ஒரு மீடியம் சைஸ் என்டர்பிரைசஸ்க்கோ இந்த ஒரு அவேர்னஸை செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. எதெல்லாம் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை குற்றத்தின் கீழ் வரும், அது எதையெல்லாம் செய்யாமல் இருந்தால் நீங்கள் அந்த அமலாக்கத்துறை பார்வையிலிருந்து விடுபடுவீர்கள். ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு இப்போ ரீசண்டாக வந்து ஒரு சென்னையில் தான் ஒரு இவங்களை ஒரு கைது செய்தாங்க, ஒரு 167 கோடி ரூபாய் சென்னையிலயா இல்லை குஜராத்லயான்னு தெரியல. குஜராத்ல நிறைய கேஸ் இந்த மாதிரி இருக்கு. இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களே வந்து ஒரு பில்ல கொடுக்க வேண்டியது, அதை வச்சு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுக்க வேண்டியது. அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை எடுத்து விட்டு அவர்கள் வந்து வருமான வரி கட்டாமல் இருப்பது, இந்த மாதிரியாக அந்த ஃப்ராடு செய்யக்கூடிய இடங்கள் கிட்டத்தட்ட பல 100 கோடி ரூபாய்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃப்ராடு நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஃப்ராடு நடந்த இடத்தில் கண்டிப்பாக அமலாக்கத்துறை உள்ளே வர வேண்டும். அவர்கள் அந்த 160, 200, 300 கோடியோ இந்த மாதிரி ஃப்ராடு செய்து சம்பாதித்த பணத்தை எப்படி கையாண்டார்கள், யாரிடம் கொடுத்தார்கள், எப்படி அதை வந்து கைமாற்று செய்தார்கள், பண பரிவர்த்தனை செய்தார்கள் என்பதை பார்க்கக்கூடியதுக்கு பிஎம்எல்ஏ சட்டம் தேவை. ஆனால் நான் ஒரு தவறு செய்து விட்டேன், அதனால் நான் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாயோ 2 லட்சம் ரூபாயோ நான் வரி ஏய்ப்பு செய்து விட்டேன் அப்படி என்று ஒரு நிலை வரும்போது அந்த வரி ஏய்ப்பு செய்ததுக்காக பிஎம்எல்ஏ வருமா வராதா அப்படி என்ற விளக்கங்களை மக்களிடம் இதை அச்சுறுத்தும் மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அந்த மொமெண்ட் அமலாக்கத்துறை என்று சொன்னாலே பலருக்கு நெஞ்சுவலி வந்து விடுகிறது. அரசு செய்து விடார்கள் என்ற பயத்தில் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டு எனக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி செய்யணும் அப்படின்ற அளவுக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது அச்சுறுத்தும் விதமாக இல்லாமல் இது வந்து ஒரு சீரியஸ் ஃப்ராடு அப்படி என்பது போதுதான் வர வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அதுக்கும் ஒரு இருக்குது சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷனுக்குன்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு எஸ்எஃப்ஐஓன்னு சொல்லிட்டு இன்னொரு தனியாக இருக்கிறார்கள். வேர் இங்கே வந்து ஒரு ஃப்ராடு கமிட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வருமான வரி சட்டத்தின்படியும் சரி ஜிஎஸ்டி சட்டத்தின்படியும் சரி அந்த மாதிரி செய்திருந்தார்கள் சீரியஸ் ஃப்ராடு இன்வெஸ்டிகேஷன் உள்ளே வர முடியும். ஸோ இதெல்லாம் தாண்டி ரொம்ப கிடுக்குப்பிடி போடும்போது மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் செய்யக்கூடாது என்பது என்னுடைய பார்வை. இதை நிதி அமைச்சகமும் சரி அரசாங்கமும் சரி மக்களிடமும் வியாபாரிகளிடமும் தொழில் முனைவோர்களிடமும் இதை வந்து ஒரு விலாவாரியாக எந்தெந்த விதத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் வர வேண்டும் அப்படி என்று தான் நான் பார்க்கிறேன். இது அவசியமா இருந்திருக்க வேண்டியது பிஎம்எல்ஏக்கு கீழே அந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட பார்வை. இருந்தாலும் ஒரு அமைச்சகம் இதனை வந்து ஆழ்ந்த தீர்க்கமா ஒரு விசாரித்து ஆழ்ந்து சிந்தித்து தான்
இப்படிப்பட்ட ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, கெசட் நோட்டிபிகேஷன் கொடுத்துருப்பாங்க என்ற நம்பிக்கையில் இது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது அதிகார வரம்புக்கு மீறி இதனை உபயோகப்படுத்தக்கூடாது என்ற ஒரே ஒரு வேண்டுகோளை நான் வந்து நம்ம மத்திய நிதி அமைச்சகத்துக்கு வைக்கிறேன். அந்த மத்திய நிதி அமைச்சகம் இதனை கண்டிப்பாக ஒரு மறுபரிசீலனை செய்து இதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் இது எடுத்துட்டு வரணும். எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி உபயோகப்படுத்தலாம், பிஎம்எல்ஏ வரலாம் என்பதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஒரு ப்ரிடிகேட் அஃபென்ஸ் இருக்க வேண்டும், அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப ப்ரிடிகேட் அஃபென்ஸா இருந்தா எல்லா ப்ரிடிகேட் அஃபென்ஸுமே வந்து உங்களுக்கு இவர்களுக்கு சென்று விடுமா, பிஎம்எல்ஏ அமலாக்கத்துறைக்கு சென்று விடுமா? அப்ப அமலாக்கத்துறை வந்து மிகப்பெரிய அளவுல வேலை செய்ய வேண்டியிருக்கும், பல கேஸுகள் வந்து முடிக்க முடியாமல் இருக்கும். ஸோ இதெல்லாமும் யோசிக்க வேண்டியிருக்கு. முக்கியமாக தொழில் முனைவோருக்கு, சிறு குறு தொழில் செய்வர்களுக்கு, வியாபாரிகளுக்கு இதனால் எந்த ஒரு அச்சுறுத்தலும் ஏற்படுத்தாத அளவுக்கு இந்த ஒரு செயல் திட்டம் இருக்க வேண்டும் என்பது பார்வை. கண்டிப்பாக வந்து ஃப்ராடு செய்தாலோ இல்லைன்னா வந்து ஒரு மிஸ்யூஸ் செய்து இந்த மாதிரி வந்து திருட்டுத்தனம் செய்பவர்களை கண்டிப்பாக ஒரு பிஎம்எல்ஏ வரணும், அமலாக்கத்துறை உள்ளே வந்து அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மாற்று கருத்தில்லை. மற்றவர்களுக்கு இது எப்படிப்பட்ட விதமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இதை வந்து ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டுமா என்ற நிலையிலும் அவர்கள் வைத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய பார்வை.